தகவல் தொழில்நுட்பத் துறையில் அடுத்த 10 ஆண்டுக்கான வளர்ச்சி குறித்து ஆராய 12 பேர் கொண்ட ஆலோசனை குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தகுந்த வேலை வாய்ப்பினை பெற்றிடும் வகையில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் புத்தாக்க சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியடைய முடியும் என்று கூறியது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்டவற்றை பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் சூப்பர் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மிஷின் லேர்னிங் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் அடுத்த 10 ஆண்டுக்கான எதிர்கால வளர்ச்சி குறித்து ஆராய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை முதன்மை செயலாளர் நீரஜ் மிட்டல், எல்காட் மேலாண்மை இயக்குநர் அஜய் யாதவ், டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியன் மற்றும் கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் உள்ளிட்ட 12 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்து இந்த குழு ஆலோசனை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.